பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் ஓம் ஸ்ரீ நமக பைரவ ஆசீர்வாதம் பௌர்ணமி வரக்கூடிய கார்த்திகை பத்து ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் இருபத்தி ஆறு மூணு ஐம்பத்தெட்டுக்கு பௌர்ணமி ஆரம்பிக்குது நம்ம தென்னக காசி பைரவ கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை நான்கு மணிக்கு ஹோமங்கள் ஆரம்பிச்சு கோமங்கள் பூர்த்தி ஆகிட்டு பூர்ணாவதி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாதமும் நடந்துட்டு இருக்கக்கூடியது நம்ம தென்னக காசி கோவிலில் சொர்ண அபிஷேகம் இந்த சொர்ண அபிஷேகம்னா என்ன அப்படின்னா பௌர்ணமியில் சொர்ணத்தால் அதாவது ஒரு ரூபா காயின் நூற்றி எட்டு காயின் அதுதான் சொர்ண அபிஷேகம்னு சொல்கிறோம் அந்த நூற்றி எட்டு காயின் அபிஷேகம் எங்கே பண்ணுறோம்னா லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறோம் செல்வங்கள் இருந்து மீண்டு வரக்காகவே இந்த சொர்ண அபிஷேகம் மாதம் மாதம் நடந்துட்டுருக்கு ஒவ்வொரு மாதம் நடக்கக்கூடிய சொர்ண அபிஷேகத்தில் நிறைய கலந்துக்கிறீங்க அந்த சொர்ண அபிஷேகம் பண்ணி அந்த காயினை கொண்டுட்டு போய் வீட்டில் பீரோல் வச்சோம்னா கடன் தீரும் செல்வங்கள் சேரும் லக்ஷ்மி கடாச்சம் தங்கும் இதுதான் சொர்ண அபிஷேகத்தினுடைய மகிமையே நூற்றி எட்டு காயினை நீங்களே கொண்டுட்டு வந்து பண்ணி அதை கொண்டு போய் வீட்டில் வச்சு பிரார்த்தனை பீரோவில் வச்சுட்டோம் அப்படின்னுனாவே லக்ஷ்மி கடாச்சம் பெருகும் லக்ஷ்மி கடாச்சம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த சொர்ண அபிஷேகத்தினுடைய மகிமை இந்த பௌர்ணமிங்கிறது பௌர்ணமி அப்படிங்கிறது சக்தி வாய்ந்த ஒரு திதி இந்த திதியில் நாம் சொர்ண அபிஷேகம் பண்ணி காயினை கொண்டு போய் வீட்டில் வச்சோம்னா பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் கடன் 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 இந்த கடன்கிறதா எல்லாத்துக்கும் செல்வம் காசு தங்குறதில்ல வர்ற காசு தங்குறதில்ல தங்கினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் காசு நிலச்சி நிற்கிறது இல்லை அப்படிங்கிறக்காக இந்த சொர்ண அபிஷேகம் பண்ணுறோம் இந்த சொர்ண அபிஷேகம் பௌர்ணமியில் வரக்கூடிய கார்த்திகை பத்து நவம்பர் இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை நான்கு மணிக்கு பூஜை ஆரம்பிக்கிறோம் கண்டிப்பாக இந்த பௌர்ணமியில் வந்து கலந்து ஸ்வர்ணாபிஷேகத்தில் கலந்து சொர்ணத்தை பெற்று நீரோடி வாழணும் ஓம் ஸ்ரீஸ்வர்ணகர்ஷன பைரவாய நமக பைரவா ஆசீர்வாதம்